எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற ஐப்பசி பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறிப்பிட்ட ஐப்பசி பௌர்ணமியானது இந்த வருடம் நமக்கு அதிசக்தி வாய்ந்த சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், சிவாலயங்களுக்கு எந்த குறித்த நேரத்தில் சென்று வழிபாடு மேற்கொள்ளணும், அதே சமயத்தில் இந்த சந்திர கிரகணத்தோடு வரக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளின் பொழுது நம்ம எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம சிவாலயங்களுக்கு வாங்கி தரும் பொழுது எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி நன்மைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பாடுற பதிவுகள் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பிரபஞ்சத்தில் அதிகப்படியான நேர்மறை சக்தியானது நிறைந்திருக்கும். அப்படி அந்த நேர்மறை சக்தியானது நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வீடுகள்லேயும் சரி கோவில்கள்லேயும் சரி சிறப்பான முறையில் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும். அப்படி அந்த விதத்தில் நமக்கு மாத மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நிறைய நற்பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நிறைய சிவாலயங்களில் சிவபெருமானுடைய லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்வது அப்படிங்கிறத செய்வாங்க. பொதுவாகவே நமக்கு ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது. அப்படி அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். எதனால் குறிப்பிட்டு இந்த ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி நாள் அன்னைக்கு அன்னாபிஷேகமானது நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரையிலிருந்து கருப்பையில் இருக்கக்கூடிய உயிர் வரைக்குமே அனைத்து உயிர்களுக்குமே உணவளிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவபெருமான். அப்படி அந்த சிவபெருமானை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் வருடா வருடம் ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி நாள் அன்னைக்கு அனைத்து சிவாலயங்களையுமே அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடைபெறும். சிவலிங்கத்தை அன்னத்தால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதே அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மாதத்தில் நமக்கு பௌர்ணமி நாட்கள் வந்தாலுமே இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய சாபமானது முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொலிவோடு திகழ்ந்த நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஐப்பசி பௌர்ணமி. நிறைய பேருக்கு சந்திரன் எதனால சாபம் பெற்றாரு அந்த கதை என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். தெரியாதவங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சந்திரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தையுமே மனைவியா கொண்டவர். இப்படி இந்த நட்சத்திரங்கள் 27 ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தோடு மட்டும் ரொம்பவுமே அன்போடு இருப்பாரு. இப்படி இவர் பாரபட்சம் பாட்டக்கூடிய காரணத்தால இவருடைய மாமனாரான தட்சனால உடல் தேயப்படும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை பெற்றிருப்பாரு. இதனால சந்திரனுடைய ஒவ்வொரு கலைகளுமே தேய ஆரம்பிக்கும். இதனால ரொம்பவுமே வருத்தம் அடையக்கூடிய சந்திரன் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வருந்தி இதுக்கு ஏதாவது இந்த சாபத்திற்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, திங்களூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜை செய்தா இந்த சாப விமோச்சனமானது தீரும் அப்படின்னு சொல்லி தட்சன் சொல்லுவார். இதை கேட்டதுமே உடனே சந்திரன் திங்களூருக்கு புறப்பட்டு போய் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய தொடங்குவார். தவத்தை ஆரம்பிச்சதுமே அவருடைய உடல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒளி நாளுக்கு நாள் மங்க ஆரம்பிச்சிடும். கடைசியாக 3 கலைகள் மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சிவபெருமான் இவருடைய தவத்தின் வலிமையை பார்த்து ரொம்பவுமே மனமுகந்து இவருக்கு என்ன வரம் வேணும் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது, இவருடைய ஒளி மங்கக்கூடாது அப்படிங்கிற வரம் வேணும் அப்படின்னு சொல்லி சந்திரன் கேட்பாரு. ஆனா சிவபெருமான் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை தன்னுடைய பிறையாய் எடுத்து தலையில சூடிக்கொள்வாரு. இப்படி இவருக்கு 16 கலைகள் மறுபடியும் திரும்ப கிடைக்க பெற்றாலுமே முழு பொலிவோடு வருடத்துல ஒரு நாள் மட்டுமே ரொம்பவுமே ஜொலிப்பாரு. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளன்னைக்கு. அதோட மட்டும் இல்லாம இவருடைய ஒளியானது படிப்படியா தேய்ந்து மறைந்து அதுக்கப்புறமா படிப்படியா வளர ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சுழற்சி முறையில் நமக்கு அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, அப்படி அந்த விதத்தில் தான் சந்திர பகவான் தேய்ந்து மறைந்து வளர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு. 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சுழற்சியானது நடந்துகிட்டே இருக்கும். இப்படி சந்திர பகவான தன்னுடைய முடியில சூடிக்கொண்ட சிவபெருமானை இந்த குறிப்பிட்ட ஐப்பசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மற்ற பௌர்ணமி நாட்களை காட்டிலும் பூமிக்கு மிக அருகில வந்து தன்னுடைய ஒளி முழுவதையுமே பூமியை நோக்கி வீசக்கூடிய நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பூமியானது ரொம்பவுமே ஒளி வீசக்கூடிய நாளாக திகழும். இப்படி நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு உரிய தானியமான அரிசியை வைத்து வழிபாடு செய்தோம்
அப்படின்னு சொன்னா அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படிங்கறத உணர்ந்த ரிஷிகள் இந்த குறிப்பிட்ட ஐப்பசி பௌர்ணமி நாளனைக்கு சிவபெருமானுடைய டிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்வது அப்படிங்கறத செய்தாங்க. பொதுவா சிவபெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அவர் ஒரு அபிஷேக பிரியர். அப்படி அந்த அபிஷேக பிரியருக்கு அன்னத்தால வைத்து அலங்காரம் செய்வதற்கு முன்னாடி 11 வகையான பொருட்களால அபிஷேகம் செய்வது அப்படிங்கறத அனைத்து கோவில்களையுமே செய்வாங்க. 11 அபிஷேக பொருட்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தூய நீர், பசும்பால், இளநீர், கரும்புச்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிரதம், மாப்பொடி, மஞ்சள், அன்னம், இந்த 11 பொருட்களையுமே வைத்து அபிஷேகம் செய்வதுதான் அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளனைக்கு நிலத்துல அறுவடையான புது நெல்லை எடுத்து குத்தி புடைத்து அதை அவித்து வடித்து அன்னம் சமைப்பது அப்படிங்கறத செய்துட்டு அந்த அன்னத்தை சிவனுக்கு அபிஷேகம் செய்து அன்னத்தாலும் காய்களாலையும் அலங்காரம் செய்வது அப்படிங்கறத செய்வாங்க. அதுக்கப்புறமா இந்த அன்னமானது அனைத்து பக்தர்களுக்குமே பிரசாதமா தருவது அப்படிங்கறதையும் செய்வாங்க. இப்படி இந்த அன்னத்தை பிரசாதமாக உட்கொள்ளக்கூடியவர்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுவும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளனைக்கு அனைத்து விதமான திரவியங்களாலையும் சிவனுக்கு அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறமா தான் இந்த அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுவது அப்படிங்கறது நடக்கும். அப்ப அந்த நேரத்துல அன்னத்தை வைத்து அலங்காரம் செய்யும் பொழுது வேக வைத்த காய்கறிகள், வெற்றிலை, இது அனைத்தையுமே கூடுதலா வைப்பது அப்படிங்கறத செய்வாங்க. இப்படி வெற்றிலையை வைத்து அலங்காரம் செய்யும் பொழுது அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல சகலவிதமான மங்கள நிகழ்வுகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உங்க வீடுகளுக்கு பக்கத்துல சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவாலயங்கள் நடக்கக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம். பார்ப்பதோட மட்டும் இல்லாம நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி தரும் பொழுது இதனால நம்ம வீடுகள்ல நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்துல நம்ம அன்னாபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய அன்னத்தை வீடுகளில் சமைத்து கொஞ்சமா நம்ம எடுத்துட்டு போய் கோவில்களில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அன்னத்தால ஏற்படக்கூடிய அன்னதோஷமானது முழுவதுமே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி காய் வகைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி வெற்றிலை அலங்காரத்தை பார்க்கும் பொழுது எப்படி சர்வ மங்களங்களும் கைகூடுமோ அதே மாதிரி நம்ம வெற்றிலையை வாங்கி தரும் பொழுது வீடுகளில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி பித்ரு தோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வாழைக்காய் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யலாம். சர்ப்பதோஷம் நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது புடலங்காய் வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யலாம். குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம வெண்ணெய் வாங்கி தருவது அப்படிங்கறத தவறாம செய்யணும். அதே மாதிரி அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம பஞ்சாமிரதத்திற்கு தேவையான பல வகைகளை வாங்கி தருவது அப்படிங்கறத செய்யணும். அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்ல நம்ம பஞ்சாமிரதத்தை வீடுகளிலேயே தயார் செய்து அதை நம்ம கொண்டு போய் கோவில்களில் கொடுத்து அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த அபிஷேகத்தை பார்ப்பதோட மட்டும் இல்லாம இந்த அபிஷேகத்தின் பொழுது அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த அன்னத்தை பக்தர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கறதே செய்வாங்க. இப்படி இந்த லிங்க திருமேனில இருந்த அன்னத்தை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீரும். அதே சமயத்துல குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இத்தனை சிறப்புகளோடு வரக்கூடிய நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள். இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியானது அதிசக்தி வாய்ந்த சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால இந்த சந்திர கிரகண நாளோடு வரக்கூடிய பௌர்ணமியின் பொழுது நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யலாமா கூடாதா, இல்லை கோவில்களுக்கு செல்லலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. நமக்கு சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 அதாவது சனிக்கிழமை நாளின் பொழுது காலையில 1:05 அதாவது நம்ம தூங்கக்கூடிய சமயத்துல தான் வருது. 1:05 தொடங்கி 2:24 வரைக்கும் இருக்குது இந்த சந்திர கிரகணம். நமக்கு இந்தியாவில் இந்த வருடம் தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நமக்கு பௌர்ணமி திதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால், அதாவது நமக்கு பௌர்ணமி திதி பார்த்தீங்க அப்படின்னாக்க காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:17 அப்படிங்கிற நேரத்தில் தான் நமக்கு திதி தொடங்குது அப்படிங்கிற காரணத்தால நம்ம தாராளமாக அந்த நாளில் வரக்கூடிய வழிபாடு நீத்தியுமே கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, சிவாலயங்களுக்கு எந்த குறித்த நேரத்தில் சென்று வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷ காலமான மாலை 4:00 to 6:00 அப்படிங்கிற நேரம் வருது பாருங்க. அப்படி எந்த குறித்த நேரத்தில் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிப்பது, அதுவும் அன்னாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிப்பது, அதுவும் நம்ம குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே வாங்கி தந்து வெளிப்படுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதில் துளியும் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அற்புதமான ஐப்பசி பௌர்ணமி நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த வருடம் நமக்கு வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியானது அதிசக்தி வாய்ந்த சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த குறித்த விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு சிவபெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கப்படும், அதே சமயத்தில் எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான, சந்தோஷமான, செல்வ வளமான
சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.